டேய் வீடு முழுக்க தேடுங்கடா ஒரு இடத்தை விடாதீங்கடா யார் நீங்களா ஐயோ வாங்கடா ஐயோ என்ன வேணும் ஏன் இப்படி கலட்டா பண்றீங்க என்னடி பாக்குற எங்க உன் புருஷன் குமரேசன் ஐயா அவங்க மனைவி காவேரி மந்திரவாதி மலையன் அவங்க மூணு பேரையும் அண்ணாமலை கொன்னுட்டான் ஐயோ ஏ புருஷே கொன்னுட்டாரா ஆமா மூணு பேரும் பணமா இருக்காங்க போய் பாரு இல்ல இல்ல ஏ புருஷே கொலை பண்ணல அவர் கொலை பண்ணிருக்க மாட்டாரு அவர் கொலை பண்ணிருக்கவும் முடியாது அண்ணா 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 எங்க தேடி அண்ணாமலை இல்லனே அண்ணாமலை கடைக்கலனா என்ன இவள பஞ்சாயத்துக்கு இழுத்துட்டு வாங்க அப்புறம் அந்த கொலகாரன் வருவான் ஏய் ஆடி ஆடி அடங்க முடிவா கேக்குறேன் என்னதாமா சொல்ற நீங்க எத்தனை தடவை கேட்டாலும் எத்தனை முறை கேட்டாலும் நான் இத தான் சொல்வேன் ஏன் புருஷன் கொலை பண்ணிருக்க மாட்டாரு கொலை செஞ்சிருக்க மாட்டாரு கொலை செஞ்சிருக்க மாட்டாரு அப்ப இத்தனை பேர் முன்னாடி குமரேசன் ஐயா அவர் பஞ்சாதி காவேரி அம்மா மந்திரவாதி மலையன் மூணு பேரும் கொலை செய்யப்பட்டு ரத்த வெள்ளத்துல கடந்தது பொய்யா குமரேசன் ஐயா சாகரத்துக்கு முன்னால உன் புருஷன் அண்ணாமலை ஐயா வீட்டுக்குள்ள ஆவேசமா நுழைஞ்சத வீட்டு வேலைக்காரன் பாத்துறான் வீட்டுக்குள்ள ஐயாவுக்கும் உன் புருஷனுக்கும் கடுமையான வாக்குவாதம் நடந்திருக்கு அப்ப மலையனும் அங்க இருந்திருக்கான் இத வேளக்காரனும் பாத்துறான் ஐயாவை காப்பாத்த ஆளுங்களை கூப்பிடணும்னு வெளிய வந்த வேளக்காரன் திரும்பவும் ஐயா வீட்டுக்குள்ள போனப்ப ஐயாவோடையும் மலையனோடையும் சேர்ந்து காவேரி அம்மாவும் பொணமா கிடக்குறத பாத்துறான் அப்படின்னா அவங்கள ஓம் புருஷன் கொல்லாம வேற யார் கொன்னுருப்பாங்கறேன் ஐயோ உங்களுக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைக்க போறேன்னே தெரியலையே ஐயா பெரியவங்களே சந்தர்ப்ப சூழ்நிலையும் சாட்சிகளும் எல்லாமே என் புருஷனுக்கு எதிரா இருக்கே தவிர அந்த மூணு பேரையும் என் புருஷன் கொலை பண்ணிருக்க மாட்டாரு எந்த நிலைமையிலையும் அந்த புனிதமான ஓலச்சுவடியை தொடர் கையால நிச்சயமா ஒரு கத்தியை தொட்டிருக்க மாட்டாரு கத்தியை தொட்டிருக்கவே மாட்டாரு இன்னும் சொல்ல போனா குமரே சையா உயிருக்கு இப்படி ஒரு ஆபத்து இருக்குன்னு முத முதல்ல கனவு கண்டு சொன்னதே என் புருஷன் தான் பரிகாரம் இல்லாத அந்த கனவு பழிச்சே தீரும்னு சுவடி சொன்னதுக்கு அப்புறமும் கூட நான் பரிகாரம் பண்றேன்னு என் வீட்டுக்கு வந்து வந்தா அந்த மந்திரவாதி மலைய அவ என்ன பண்ணா அடச்சி போது நிறுத்து இவ ஏதோ புது கதையை சொல்லி பிரச்சனையை திசை திருப்ப பாக்குறா புருஷனை காப்பாத்த பாக்குறா இவள விடாதீங்க இவ சொல்றத நம்பாதீங்க ஆமா விடாதீங்க போய் சொல்லி கண்டிக்க பாக்குறா புருஷனை காப்பாத்த பாக்குறா இருங்கப்பா இருங்கப்பா அமைதியா இருங்க இத பாருங்கயா தம் வாழ்நாள் முழுவதும் தன் குடும்பத்தை கூட பெருசா நினைக்காம இந்த ஊரையும் இந்த ஊர் மக்களையும் மட்டுமே மனசுல சுமந்துகிட்டு வாழ்ந்த நம்ம குமரேச ஐயா இப்ப நம்ம கூட இல்ல அதுக்கு காரணம் நிரூபிக்கப்பட்டிருக்கு ஆகவே அண்ணாமலை தான் கொலகாரன்னு தீர்ப்பு சொல்லி இந்த பஞ்சாயத்து தப்பி போன அண்ணாமலையை தேட உத்தரவிடுது அதோட எல்லா விஷயமும் தெரிஞ்சு அண்ணாமலையோட பொஞ்சாதி வசந்தா இதுவரைக்கும் உண்மையே சொல்லாம பொய்யே சொன்னதாலையும் பிரச்சனைய திசை திருப்பி தாம் புருஷனை காப்பாத்த முயற்சி பண்ணதாலையும் அவளையும் அவ பொண்ணு உமாவையும் அண்ணாமலை தண்டனை அடைகிற வரைக்கும் இந்த பஞ்சாயத்து ஊரை விட்டு ஒதுக்கி வைக்குது இவங்க ஊருக்குள்ள வரக்கூடாது இவங்க கிட்ட யாரும் பேசவும் கூடாது இவங்களுக்கு அண்ணன் தண்ணி கொடுக்க கூடாது மீறினா இவங்களுக்கு உதவி செய்யறவங்களும் இந்த ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கப்படுவாங்க இது இந்த பஞ்சாயத்தோட தீர்ப்பு பஞ்சாயத்து கலையலாம் Yeah.
உண்மை என்னன்னு தெரியாத இந்த ஊர் பஞ்சாயத்துக்காரங்க, நான் இந்த ஊர்ல 40 வருஷம் நல்லவனா வாழ்ந்திருந்தோம் கூட, இந்த 3 கொலையும் நான் செய்திருப்பேனான்னு கொஞ்சமும் யோசிக்காம வந்ததையும் போனதையும் வச்சு என்ன கொலகாரன் தீர்ப்பு சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்ல, என் குடும்பத்தையும் ஊரை விட்டே ஒதுக்கி வச்சுட்டாங்க. அந்த குமரேசனையும் மலையனையும் நான் அடிச்சது என்னமோ உண்மைதான், ஆனா கொலை செய்யல. அதே சமயம் நான் அடிக்கிறப்போ அவங்க சம்சாரம் காவேரி அங்க இல்ல. நான் வெளியே வந்ததும் வீட்டு வேலைக்காரன் உள்ள போய் பார்க்கும்போது 3 பேரும் செத்து கிடக்குறாங்க. அப்படின்னா நான் வெளியில வந்ததும் வேலைக்காரன் வீட்டுக்குள்ள போய் பார்த்ததுக்கு இடையில என்ன நடந்தது? அந்த இடைப்பட்ட நேரத்துல உள்ள போய் கொலை செஞ்சது யாரு? குமரேசனுக்கும் கொலகாரனுக்கும் இருந்த தனிப்பட்ட விரோதத்துல இந்த கொலை நடந்துச்சா, இல்ல இந்த கொலை பழி என் மேல வீழணுங்கிற நோக்கத்தோட நடந்துச்சான்னு தெரியல. இதெல்லாம் அந்த எரிஞ்சு போன சுவடிக்குத்தான் வெளிச்சம். ஐயா மன்னிக்கணும், உரியவன் மனவும் வந்து அழிக்காம சுவடிய யாராலையும் அழிக்க முடியாது. ஐயா அதை எந்த தீயாலையும் எரிக்க முடியாது. நீங்களே அதை ஓம குண்டத்துல போட்டிருந்தாலும் போட்டப்போ நீங்க அண்ணாமலையாவே இல்ல, மலையன் அனுப்புன ஏவல் இடுமனா தான் இருந்திருக்கீங்க. அதனால குண்டத்துல விழுந்த சுவடி எரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்ல. கவலைப்படாதீங்கய்யா, சுவடியை கண்டுபிடிச்சு இந்த ஊருக்கு உண்மையை விளக்கி உங்களை நிரபராதின்னு நான் நிரூபிக்கிறேன். மூசா, உனக்கு இருக்கிற சக்திகளால நீ இதை செய்து முடிப்பேன்னு நான் நம்புறேன். அப்படி நீ அதை செய்து முடிச்சா 7 ஜென்மத்துக்கும் உனக்கு நன்றியுடையவனா நான் இருப்பேன். ஏற்கனவே சொன்ன மாதிரி சுவடியை படிச்சு மந்திர வாக்கியத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காவது கண்டிப்பா நான் இந்த உதவியை செய்யறேன். வரேன். Thank you.
ஓசியா சக்கரை பொங்கல் சாப்பிடுறதுக்கா? ஆமா அப்படியே வச்சுக்க. ஏய் ஜால்ரா, நான் உன்னை கேக்கல, நீ வாய் மூடு. கௌரி வேணாம், கௌரி இங்க உட்கார்ந்து நம்ம ரெஸ்ட் எடுக்க வேணாம். கௌரி ஏதாவது வெட்டி வில்லங்க வந்து நம்ம வேலையை கெடுத்துரும். ஒழுங்கா நம்ம சாவி எடுக்கிற வேலை பார்க்கலாம். கௌரி கிளம்பு. கௌரி கோயில் என்னடா விலங்க வந்துட போது? எங்க எப்படி எந்த ரூபத்துல விலங்க வரும்னு யாருக்கு தெரியும்? தெரியாதுல்ல. அப்ப நாங்க சொல்றத கேளு. என்னது? நீ சொல்றத நான் கேக்கணுமா? பொறுடி, போகும்போது உன்னை கோயில் உண்டியில தூக்கி போட்டுட்டு போயிடுறேன். கௌரி கௌரி கௌரி, நான் படிச்சு படிச்சு சொல்றேன். கௌரி இங்க உட்காந்து ரெஸ்ட் எடுக்க வேணாம். கௌரி போயிடலாம். டேய் ஏன்டா இப்படி லொடலொடன்னு பேசியே சாகடிக்கிற? ஒரு பத்து நிமிஷம் நீ சாமி காலடியில வந்து உட்காரு, கொஞ்சமாவது புத்தி வரும். அந்த சாமியே ஏன் மூலமா தான் இங்க உட்கார வேணாம்னு சொல்றாரு? கேக்காம உட்காருங்க. அனுபவி ராஜா, அனுபவி உட்காரவே. இந்த பாருங்க, இது எனக்கு சொந்தமான இடம். முதல்ல இங்க இருந்து போயிடுங்க. இது என்னது? கோவிலுக்குள்ளது எல்லாருக்கும் பொதுவான இடம், இதுல என்ன உங்க இடம் எங்க இடம்னு பிரிச்சு பாக்குறது? அதானே அங்க அவ்வளவு இடம் இருக்குல்ல, அங்க போய் உட்கார வேண்டியதுதானே? அஸ்கு பஸ்கு, எனக்கு சொந்தமான இடம் இருக்கும்போது எவனோ ஒருத்த இடத்துக்கு நான் எதுக்கு போகணும்? என்னது ஓடா ஓடா ரொம்ப சீன் காட்டுற? இது ஓ என்ன இடத்துக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா? பட்டா கிட்ட ஏதாவது இருந்தா காமி. என்னைக்காவது எவனாவது ஒருத்தன் இப்படி கேப்பான்ட்டு தான் பட்டாவை பாக்கெட்ல பல வருஷமா பத்திரமா வச்சிருக்கேன். இதோ பட்டா. ஏன் சிரிக்கிறீங்க? 1949 வருஷம் ஆகஸ்ட் மாசம் 10ஆம் தேதி கவர்னர் மவுண்ட் பேட்டன்ட்டு 15 காசு கொடுத்து இந்த எல்லா இடத்தையும் நான் வாங்கினேன். அதுக்குண்டான பட்டா தான் இது. அவரே கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காரு பாரு. டே பாலு, இது உன்னோட ஜாதி போல இருக்கு. இத நீதான் போய் டீல் பண்ணணும். என்னென்ன மரக்கல்ல கேஸ்னு சொல்றியா? உன்னை அப்பள வச்சுக்கிறேன். இப்படி சூடு சார், உங்க பேர் என்ன? இன்னும் வைக்கல மிஸ்டர். இன்னும் வைக்கல? ஹலோ, இன்னும் வைக்கலன்றது என் பேரே இல்ல. இன்னும் எனக்கு பேரே வைக்கலன்னு சொன்னேன். ஓஹோ, அப்ப உங்களை மிஸ்டர் முண்டோன்னு கூப்பிடலாமா? பேஷ் பேஷ், தாராளமா கூப்பிடுங்க. ஓகே மிஸ்டர் முண்டம், இந்த இடத்த நாங்க விலைக்கு வாங்கிடலாம்னு முடிவு பண்ணிருக்கோம். சும்மாவே தர வச்சுக்க. அடச்சி, கார்சில ஒரு பைத்தியம் போய் என்ன பைத்தியம்னு சொல்லிட்டு போயிடுச்சே. சரி உட்காரடா, இடத்துக்கு சொந்தக்காரா. ஓ சரியான நோஸ் கட்பா. வாங்க உக்காருங்க. ஏன் அடுவுறீங்க? உங்க பிரச்சனை என்னன்னு சொல்லுங்க, நான் தீர்த்து வைக்கிறேன். ஏன் இப்படி பேசுறீங்க என்ன தெரியலீங்களா? நான் காமாட்சிங்க, உங்க சம்சார காமாட்சிங்க. என்னையே யாருன்னு ஊர்ல போய் விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்க ஏன் சம்சாரம் சொல்றீங்களே? என்ன தமாஷ் பண்றீங்களா? போங்க, எனக்கு நிறைய வேலை இருக்குல்ல. கடவுளே, சிங்கம் மாதிரி இருந்த என் புருஷன இப்படி பண்ண வச்சிருக்கிறீங்க.
இது உனக்கு அடுக்குமா? நான் என்ன பாவம் பண்ண? வேணாங்க, அப்படி எல்லாம் பண்ணக்கூடாது. நான் சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன், சாப்பிடுங்க. இந்தங்க சாப்பிடுங்க. நீயே யாருன்னு தெரியலன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, சாப்பிடு சாப்பிடுங்கறியா? ஐயோ, நான் உங்க சம்சாரம் காமாட்சிங்க. எனக்கு இன்னும் கல்யாணம் ஆளுன்னு சொல்றேன்ல. ஐயோ, சரி நான் உங்க சம்சாரம் இல்ல, முதல்ல இதை சாப்பிடுங்க. நான் தான் வேணாம்னு சொல்றேன்ல, வேணாம் உண்டு. கொஞ்சம் சாப்பிடுங்க. வேணாம் அம்மா.